ஹாய் கேஸ், வெல்கம் டு பவானி ஃபிஷிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு. 2.5 லாயம் கல்கிறவள அந்த வடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம நம்பர்கள் நிறைய பேர் டவுட் கேட்குறதுனா, எவ்வளோ கண்ணிக்கு எவ்வளோ ஈயம் போடணும், தக்க எவ்வளோ கண்ணிக்கு ஒருக்க கட்டணும், எந்த வேலை எப்படி போடணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வருது கேட்குறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரியாவை பொறுத்து மாறணும்பா. நீங்கள் வந்து ஆற்றுல பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வலை கட்டணும், ஏரியில் பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வலை கட்டணும், அப்புறம் பார்த்திங்கன்னா குளத்துக்கு ஒரு மாதிரி கட்டணும். ஆற்றுலேயே தண்ணி ஓட்டத்தில் மீன் பிடிப்பீங்க, தண்ணி அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பார்த்த மாதிரி அதுக்கு தனியாக வலை போடணும். ஓட்டம் இருக்காது, அமைதியாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈயம் போடணும். நீங்கள் இது டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது மெயினாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு தான் மீன் அதிகமாக பிடிக்க முடியும், ஆற்றுல அந்தளவுக்கு அதிகமாக பிடிக்க முடியாது. சாப்பிட்றதுக்கு பிடிக்கலாம், சேல்ஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் ஏரியில் தான் பிடிச்சி எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் ஆற்றுல பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் மேக்ஸிமம் பிடிக்க முடியும், ஒரு ஆள் டாட்டால் பிடிச்சிங்கன்னா சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு பிடிக்க முடியாது. ஆனால் ஏன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகம், தண்ணி அதிகமாக ஓட்டம் இருக்கும், அது ஒரே காரணம் தான். நீங்கள் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈயம் எவ்வளோ போடணும் அப்படின்னா, ஆற்று வலைக்கு நீங்கள் ரெகுலராக பகலில் கட்டி பிடிப்பீங்க, ஒரு மாதிரி ஒரு 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 எண்டில் கட்டிட்டு இன்னொரு எண்டில் வலையை அப்படியே ஃபுல்லாக ஆற்றுக்கு நடுவு வரை கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த வலையை அப்படியே கரை கொண்டு போய் ஒதுக்கி பிடிப்பீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஈயம் நெருக்கமாக போடணும். ஈயம் நெருக்கமாக போடணும், 4 இன்ச்சுக்கு ஒரு ஈயம் அட்லீஸ்ட் போடணும். நீங்கள் ஒரு உதாரண எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 1/2 கிலோ வலை போடுறீங்க, ஒரு இந்த வலையே எடுத்துங்க, ஒரு 2.5 லாயம் வலை, ஒரு 1/2 கிலோ வலை போடுறீங்க அப்படின்னா அந்த வலைக்கு நீங்கள் எவ்வளோ ஈயம் போடணும்னு கேட்டிங்கன்னா, 1.5 கிலோவிலேருந்து 2 கிலோ ஈயம் போடணும். 1/2 கிலோ வலைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக இது லென்த் எவ்வளோ போவோம் அப்படின்னா, ஒரு 160 அடி 170 அடி போடலாம். அதுக்கு மேலே வேணால், ஏன்னா அது லென்த்து நம்ம இழுத்து வச்சு பண்ணோம்னா ஒரு 200 அடி கிட்ட கூட போவோம். நம்ம அந்தளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த லென்த்து கம்மியாக வைக்கிறது தான் பெஸ்ட்டு. லென்த் ரொம்ப ஜாஸ்தி வச்சிங்க அப்படின்னா வலையில் வந்து வலை ரொம்ப ஸ்டிஃபாயிரும். ஸ்டிஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மீன் பட்டாலும் கரெக்டாக மாட்டாது. அதனால தான் அந்த லூஸ் வந்து ப்ராப்பராக வைக்கணும். அது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வலை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ப்ராப்பராக யாராச்சும் வலை கட்டியிருப்பாங்க, அவங்ககிட்ட ப்ராப்பரான வலையை வாங்கி அது என்ன வேலைலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டேரெக்டாக நீங்கள் வெறுமனை வலை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் மணி தான். அது ப்ராப்பராக லூஸ் வைக்கணும். மேலே முடிச்சு போடுறீங்க அப்படின்னா கீழே அதுக்கு நேராக ஈயம் போட்டிருக்கா, அது கொஞ்சம் தள்ளி முன்ன பண்ண இருக்கும். வலை பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். சிலர் வலை கட்டினாங்க அப்படின்னா மேலே இருக்கிற முடிச்சுக்கும் கீழே இருக்கிற வலையை ஈயத்துக்கும் ஒரு மாதிரி சைடில் இருக்கும், அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்து முடிச்சு தாண்டி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராப்பராக இருக்காது. அட்வைசபிள் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ஒருத்தங்க வலை கட்டியிருப்பாங்க, அந்த வலையை வாங்கி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஆற்றுக்கு வலை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லென்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, வெயிட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வலைக்கு லூஸ் ப்ராப்பராக வைக்கணும். லூஸ் மீன் பொறுத்து மாறி வரும். ஆறாம் மீனுக்கு அந்த மீனுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதிரி வரும். ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி வரும், கட்லாலோவு பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி வரும், சைஸை பொறுத்து மாறி வரும். ஈயம் வந்து ஈயம் கூட யூஸ் டைரெக்டாக ஈயம் போடலாம். நம்ம வந்து ஆற்றுல வந்து மெயினாக ஈயம் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம எதுக்குமே ஈயம் போடாமல் கொடுக்கறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா மணி கட்டலாம். மணி வந்து எங்கள் ஏரியாவில் பெருசாக பண்ணுறதில்ல, வீட்டு வலைக்கு மட்டும் தான் நாங்கள் மணி யூஸ் பண்ணுவோம். மணி யூஸ் பண்ணுறதும் அது எங்களுக்கு அதில் ஒரு பிடிப்பு இல்லை, எங்கள் ஏரியா பழக்கம் அப்படி. மணி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா மணி கட்டி கொடுக்கலாம், அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏரிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏரி வலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து வெறுமனே மேல் கயிறு மட்டும் கட்டிட்டு கீழே கயிறு கூட கட்ட மாட்டாங்க, அது அப்படியே டேரெக்டாக ஏரியில் கட்டி விட்ருவாங்க. வலையை வந்து நம்ம வந்து 100 கண்ணி வலை அப்படின்னா 50 கண்ணி கட் பண்ணுவோம். 100 கண்ணி 50 கண்ணி 50 அந்தல மேலே 50 கீழே 50 கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டு ஈக்குவலாக ஜாயின் பண்ணி நம்ம மூவ் பண்ணுவோம். ஆனால் சில எங்கள் ஏரியாவிலே பார்த்திங்கன்னா மேல் கயிறு மட்டும் கட்டுவாங்க, கீழ் கயிறு கட்ட மாட்டாங்க. பெரிய ஆயத்துக்கு மெயினாக சின்ன ஆயத்துலேயும் அப்படி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம மீன் எவ்வளோ போடுதோ அந்தளவுக்கு எடுத்துக்காங்க. பர்மனெண்ட்டாக அந்த வலை அங்கே ஏதும் கட்டியிருப்பாங்க, அந்த வலையை அவுக்கிற வேலை எந்த வேலையும் கிடையாது. ஒரு ஏரியாவில் கட்டி வச்சிட்டாங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக அதே ஏரியாவில் தான் இருக்கும். அதனால் அந்த வலை கிழியிற வரைக்கும் மீன் வேணுங்கிற அளவுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வலையை அவுத்துருவாங்க. ஓகேங்களா, இது ஒரு டைப்பில் ஏரிக்கு பண்ணுவாங்க. இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் வெயிட்டு, நம்ம வலை வந்து கீழே போனால் போதும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ஏன் போடுவாங்க. லைட்னா ஒரு 1/2 கிலோ வலை இருக்குது அப்படின்னா ஒரு 100 கிராம் 150 கிராம் ஏன் போடுவாங்க. அது அடி பார்த்திங்கன்னா 2 அடி 3 அடிக்கு ஒரு ஏன் போடுவாங்க, அதுவும் திக்னஸ் கம்மியான ஏன் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஒவ்வொருத்தங்க காட்டன் கயிறு யூஸ் பண்ணுவாங்க. காட்டன் கயிறு நமக்கு அது அது ஒரு பெரிய பிடிப்பு இல்லை, சும்மா பேருக்கு வலைன்னு கட்டிட்டு வேலைக்கு ஆகாது, நமக்கு பிடிக்காது. அந்த காட்டன் கயிறுலாம் போடுறது பிடிக்காது, அதுக்கு நம்ம கீழே கயிறே போடாமல் விட்டுடலாம். என்ன கேட்டிங்கன்னா ஈயம் எதுக்கு போடுறோம் மெயினாக அப்படின்னா வலை இறங்கணும், மீன் அடித்தாலும் மீன் வந்து மேலே இருக்கிற கயிறில் மேல் கயிறில் சுற்றக்கூடாது, அடுத்த மீன் வரும்போது வலை வந்து ப்ராப்பராக இருக்கணும், அப்போ தான் மீன் மாட்டோம். ஒரு மீன் அடித்து அந்த இடத்துல வலை ஃபுல்லாக சுற்றிக்கிச்சு அப்படின்னா வர மீனெல்லாம் அந்த கேப்பில் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு வலை ரெண்டு வலை கணக்காக பிடிக்கிறீங்க, ஒரு அரை கிலோ வலைக்கு கீழே தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏன் ஹெவியாக பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இந்த வலையில் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த வலை பார்த்தீங்கன்னா கால் கிலோ வலை தான், ஈயம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோவே அடிச்சிருக்கேன். ஓகேங்களா, நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா கால் கிலோ வலைக்கு வந்து 400 ரூபா பிளான் பண்ணியிருக்கோம், 400 ரூபா. நீங்கள் அது இப்போ இந்த வலைக்கு ரேட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1400 ரூபா கிட்ட ஆச்சு. முடிச்சு பார்த்தீங்கன்னா டபுள் முடிச்சு தான் போட்டிருக்கோம். இந்த முடிச்சு வந்து வலை கிழிது வரைக்கும் அந்த நாட்டை அவர வாய்ப்பே கிடையாது. ஓகே கைஸ், கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக நம்ம வீடியோ பார்க்க வந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லூஸ் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்குன்ட்டு, லூஸ் நம்ம வலையில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதனால தான் ரெண்டு கொஞ்சம் கம்மியாக வரும்.